ஹாய், அதிகாலையில் எழுவது சிரமமா? அதிகாலைனா ரொம்ப சீக்கிரமா காலகாத்தாலேயே ஏர்லி மார்னிங் சொல்கிறோம்ல, அப்போ எழுவது சிரமமா? உண்மைதான், ரொம்ப சிரமம், ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கிறது. ஆமாம், ஒரு எங்கள் அப்பா சொல்வார், ஆமாம், காலையில் 4 மணிக்கு ஏந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு ஏந்திருக்கிறவன் ஓரளவுக்கு முனிவன் மாதிரி, 6 மணிக்கு ஏந்திரிக்கிறோம் ஓரளவுக்கு அன்றாட வேலைகள் அதை இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவோம், 7 மணிக்கு ஏந்திரிக்கிறவங்கள கூட சரி ஏதோ ஆஃபீஸ் கீஃபீஸ் அது இது ஒழுங்காக ஓரளவுக்கு பண்ணு பண்ணோம், 8 மணிக்கு ஏந்திரிக்கிறான் பாருங்கள் சோம்பேறி, அவன் உருப்பிடவே மாட்டான். அவனால் இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே வந்து பெரும் கேடு. அதனால் வந்து காலையில் எழுந்திருப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள், எல்லாருக்கும் உபயோகமான விஷயத்தை எல்லோரும் பார்க்க வேண்டியது தானே. இப்போ பாருங்கள், குளிர்காலத்தில் அதிகாலை வேளையில் படுக்கையிலிருந்து எழுவதற்கு மனம் ஒப்புக்கொள்ளாது. ஆமாம், நல்லா வெயில் காலத்துலேயே ஒத்துக்காது, குளிர்காலத்தில் ஒத்துக்குமா? போர்வை இழுத்து இழுத்து போத்திங்கன்னு உருண்டு உருண்டு அது உள்ளாரையே போர்வை உள்ளாரையே வந்து புரண்டு புரண்டு கடக்குமே தவிர ஏஞ்சி வெளியில் போகணும்னு தோணவே தோணாது. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, நானும் 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவேன். 3:45 நம்ம பாலாகாடா இருக்குது எங்கள் ஊரில், அந்த டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு 4 மணிக்கு பேப்பர் வரும், பேப்பர் வாங்கினா தான் எனக்கு வந்து பசி அடங்கும். அந்த மாதிரி என்னுடைய உடல் அமைப்பு சரி, அது போகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் பலருக்கும் எழும். ஆமாம், உள்ளுக்குள்ளேயே போகிறக்குள்ளேயே அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து நம்ம மாற்ற முடியாத ஒரு விஷயம். காலை 6 மணியை கடந்த பிறகும் படுக்கை அறையை விட்டு வெளியே இறாமல் கண்கள் தூக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கும். ஆமாம், காலையில் 6 மணி 7 மணி 8 மணி கூட ஆகிடும், அப்போ கூட சிலர் அந்த பெட்ரூம் விட்டு வெளியே வரமாட்டான், உள்ளேயே 10:00 இருப்பான், 12:00 10:00 இருப்பான். இப்படி 10:00 இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். படுக்கையிலேயே உருண்டு புரண்டு எழுந்திருக்க தாமதமாவதால் அவசரமாக புறப்பட வேண்டியது இருக்கு. உண்மை தானே, ஆஃபீஸுக்கெல்லாம் போகணும் இல்லை, அப்போ அவசரமாக துண்டாக காணும் துணியாக காணும் சொல்லிட்டு சாப்பாடு கெடுக்காமல் கோலாமல் முக்கியமாக செல்ஃபோனை கூட சிலர் மறந்துட்டு ஓடுவான், வண்டி சாவியை சிலர் மறந்துடுவான், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இதுதான் அது வழிவகுத்துடும். அதுக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஏஞ்சி சீக்கிரமாக எல்லாம் பல வேலைக்கு அதை வேலைக்கு இதை வேலைக்கு காப்பியை குச்சி எல்லாம் பேப்பருக்கு இப்போலாம் பச்சு கிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது எல்லா வேலையுமே வந்து நம்ம வந்து தடைபடாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்த்து விடாமல் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். அதிலும் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பார்கள். ஆமாம், உண்மையிலே இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து மவுண்ட் ரோடு சென்னை இதில் சிந்தாடிப்பேட்டெலாம் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது அங்கே, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி அப்புறம் பெரிய பெரிய எல்லா, ஆமாம், மவுண்ட் ரோடில் தானே எல்லா அஃபீஷியல் ஆஃபீஸஸும் இருக்குது. ஸோ அவங்க வேலைக்கு வரவங்கலாம் ரொம்ப லாங்லேருந்துலாம் வரவங்கலாம் உண்டு. அப்போ அந்த சரியான டைமுக்கு போனாலும் ஆள் என்ன பண்ணுவோம், முதலாளி அடிச்சு வெளியே தோற்றுடுவோம், ஓடி போடு இனிமேங்கெல்லாம் வராது, யூஆர் நாட் இன் குட், யூஆர் பேட் இன் ஃபங்க்ஷுவாலிட்டி. ஆமாம், இங்கே ஃபங்க்ஷுவாலிட்டி அவனும் கீப்பப் பண்ணுறது இல்லை, யாரோ ஒரு சிலர் தான் ஃபங்க்ஷுவாலிட்டி படி நடக்கிறான். ஆமாம், 7 மணிக்கு வர வேண்டிய செய்ய வேண்டிய வேலையெல்லாம், ஆமாம், ராத்திரி 10 மணிக்கு செய்யலான்ற மாதிரி எல்லாம் பதுங்கி ஒளிந்து வாழ்பவர்கள் தான் நீங்கள், அதிகம் யாரும் சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்வது இல்லை. ஸோ அதுக்கு தான் அவன் வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அதிலும் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பார்கள். உண்மைதான், ஆமாம், எல்லாம் டிராஃபிக் ஜாம் அந்த ஜாம் இதில் மாட்டிங்கன்னு அதில் மாட்டி சாப்பிடாமல் கொள்ளாமல் நோயினுடையெல்லாம் சிக்கிக்கின்னு தவிப்பாங்க. அப்போது அதுக்கு வந்து எளிமையான அக்குப்பஞ்ச சிகிச்சை முறையிலேயே தூக்கத்தை விரட்டி அடித்து விடலாம். 20 வினாடிகளில் அந்த அக்குப்பஞ்ச சிகிச்சை தூக்க கலக்கத்தில் இருந்து உங்களை விடுவித்து விடும். அமெரிக்காவை சேர்ந்த அக்குப்பஞ்சர் நிபுணர் இந்த விழிப்பு நிலை பயிற்சியை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக பகிர்ந்து உள்ளாராம். அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு ஒரு அக்குப்பஞ்சர் ஒரு 20 வினாடிகள் மீன்ஸ் வாட்டு நிமிஷம் தானே, ஆமாம், அதில் வந்து அதை தொட்டி விட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் அது அந்த வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்காராம், அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு போய் பாருங்கள். ஆமாம், அதாவது மூக்கின் நடுப்பகுதிக்கும் மேல் உதடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கண்களை விழிப்படைய செய்யலாம். மூக்கின் நடுப்பகுதி மீன்ஸ் வாடு இது இங்கே வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறார் அவர். என்ன இந்த நடுவரில் இருக்குதுல்ல,
இந்த சங்கட் ஃபிங்கர் இந்த அழுத்த ஒரு எது எவ்வளோ நேரம் 20 மினிட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாரு. மூக்கின் நடுப்பகுதிக்கும் மூக்கின் நடுப்பகுதிக்கும் மேல் உதடு மீன்ஸ் வாட் இது இதுக்கு நடுவில்னா இங்கே தானே. ஆமாம், அது சரியாக அந்த வீடியோ பார்த்துருங்க. எதுக்கும் மூக்கின் நடுப்பகுதிக்கும் மேல் உதடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கண்களை விழிப்படைய செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நடுவிரலின் நுனிப்பகுதி, நடுவிரல்னா வாட் திஸ் திஸ் ஒன் நோ இதாக நடு இதாக நடுவிரல். இப்போ நுனிப்பகுதி மீன்ஸ் வாட் திஸ் திஸ் தான் இதான் இந்த டிப்பு ஃபிங்கர் டிப் இல்லை அது இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆமாம், நுனிப்பகுதியை மூக்குக்கும் உதடுக்கும் இடையே மையப்பகுதியில் வைத்து நன்றாக அழுத்த வேண்டும். அதே நிலையில் 20 வினாடிகள் வைத்திருக்க வேண்டும். அதுபோல் ஓரிரு முறை செய்தால் போதும் சொல்கிறாரு. இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து நமக்கு வந்து சீக்கிரம் அதை மார்னிங் ரொம்ப பிரிஸ்காக நம்ம எழுந்திரிச்சிட முடியும். இந்த தூக்க கலக்கெல்லாம் இருக்காது. போர்வு குள்ளாரெல்லாம் புரண்டு உருண்டு இருண்டு பரண்டு இரண்டெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பயிற்சியின் போது கண்கள் மயக்க நிலையில் இருந்து மீளும். ஆமாம், இல்லை ஒரு மயக்கம் இருக்குது. இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கண் வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அப்படியே பிஜாராக இருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸிங்கில் தெரியும். கண் வந்து எரியும். சில நேரத்தில் வெளிச்சம் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பிஜாராக இருக்கும். அது ஒரு வகையான ஒரு பேட் ஃபீல். அது எல்லாருக்குமே இது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கண் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த பயிற்சியின் போது கண்கள் மயக்க நிலையில் இருந்து மீளும். அந்த ஒரு மாதிரி மயக்கம் அந்த கிடி இருக்கு இல்லையா, இந்த கிடினஸ் ஒரு மாதிரி அந்த தெளிவில்லாத ஒரு நிலை, அதிலிருந்து அது வந்து மீண்டிட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சில சமயம் கண்களில் இருந்து கண்ணீரும் வரலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்ணீர் லைட்டாக தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரும், நம்ம தைலங்கையிலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டால் கூட கல் தண்ணி வரும், தண்ணி வரதில்லை, அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த புள்ளியில் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முதுகு வலி உயர்த்தி விடலாமா? இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பேக் பெயின் இருக்குது இல்லை, இந்த பேக் பெயினை கூட வரட்டிடலாம். அதனால வந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைங்க தொடங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்ல, அதை கூட வரட்டிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆச்சுங்களா, முதுகு வலியையும் விரட்டி விடலாம். கை விரல்களை உள்ளங்கைக்குள் மூடி வைத்த நிலையில் குத்துவது போல் மடங்கிய விரல்களை கொண்டும் மூக்குக்கு இடைப்பட்ட பகுதியில் அழுத்தம் கொடுத்து இந்த அக்குப்பஞ்ச சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அதாவது லைக் திஸ் சீப்பர் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படி இருக்குதுங்களா, ஸோ இப்படி மடக்கிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் மடக்கிக்கிட்டு இப்படி கூட ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கூட அவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாரு. ஸோ இப்படியும் பண்ணலாம், அப்புறம் இப்படியும் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணாக்க ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றாரு. மேற்கொள்ளலாம். பேனாவின் பின்முனை பகுதியை கொண்டும் அழுத்தம் கொடுக்கலாம். பேனாவின் பின் பகுதி மீன்ஸ் வாட், இதோ இது இருக்குல்ல, திஸ் இஸ் பென் யூனோ, இந்த மாதிரி இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்பொழுது தூக்கத்திலேயே படுத்து படுக்கையில் இருக்கும்போது தான் பொறு உள்ளார படுத்து நிற்கும்பொழுது தான் இதெல்லாம் பண்ணணுன்றாரு அவர். இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பேதாவின் பின் முனைப்பகுதியை கொண்டும் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த அக்குபஞ்சர் பயிற்சி தவிர கண்களை விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து சோம்பலை விரட்டுவதற்கு படுக்கையில் இருந்து எழுந்து சிறு தூரம் நடந்தால் போதும். இதெல்லாம் கூட தேவையில்லை, இந்த மாதிரி பயிற்சி கூட தேவையில்லை. எப்படியாவது போர்வ உள்ளார புரண்டு இருந்து பத்து கீத்து நெஞ்சி இந்த மண்ணுடி பாம்பு மாதிரி நெஞ்சுங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு டக்குன்னு ஏஞ்சி கொஞ்சம் தூரம் வாக் பண்ணால் கூட நார்மல் ஆகிடலாம். அந்த மயக்கம் அதெல்லாம் இருக்காது. சொம்பல் விரும்பல் எல்லாமே ஓடிடும். அந்த மாதிரி கொஞ்சம் வாக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுறாரு. அப்புறம் திரைச்சீலைகளை அகற்றி சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதும் விழிப்படை செய்யும். ஆமாம், திரைச்சீலைகள் மீன்ஸ் வாட், ஜன்னல் அந்த இது போட்டிருப்போம்ல ஸ்க்ரீன்ஸ். ஆமாம், அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கூட வந்து தள்ளி விட்டுட்டா சூரிய ஒளி உள்ளே வரும். அதை பார்க்கும்பொழுது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதில் கூட நிறைய நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நல்ல விஷயந்தான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தான் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நான் எனக்கு இதுக்கு இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது இல்லையா. இதெல்லாம் இல்லை, என் சோம்பேறி பயலர்களுக்கு சொல்லப்படுற விஷயம். 6 மணி, ஆமாம், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு, 6 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு, 7 மணிக்கு எழுந்திருக்கிற சோம்பேறிக்கு, 8 மணிக்கு எழுந்திருக்கிறனா உருப்பிடாத கம்நாட்டி, அவனுக்கு தான் இதெல்லாம், நமக்கு எனக்கு கிடையாது ரைட்டா. அப்புறம் இந்த மாதிரி நன்கு ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுவதும் விழிப்பை தூண்டும். ஆமாம், அதே மாதிரி மூச்சு இருக்குல்ல, மூச்சு நல்லா உள்ள
இந்த மாதிரி நல்லா ஆழமாக மூச்சு நம்ம உள்ளே இழுக்கும்போது கூட நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். காலையில் எழுந்ததும் காஃபி பருகுவதும் புத்துணர்ச்சியை தூண்டும். ஆனால் வெள்ளக்காரம் பாருங்கள், காஃபி காஃபி பெட் அண்ட் பெட் காஃபின்றான். இங்கே எங்கே காலையில் இங்கே டீ கடையில் போய் டீ கடை சுடு தண்ணியை மூஞ்சில் ஊற்றுறான், டீ ஊறுறானா சுடு தண்ணியை மூஞ்சில் ஊற்றுறான், டீ கடையாக நிறுத்துறான், சுடு தண்ணி கடை நிறுத்துறான், ஆனால் பேர் டீ கடைன்னு வச்சுனுக்கிறானுங்க. என்ன கருமமாடா இது, என்ன கருமமாடா இது, எல்லாம் தாங்கி கொண்டு வாழ வேண்டிய சமுதாயத்தில் நம்ம வாழணும்னு இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு அந்த அதிகாலையில் எழுபது இது நம்ம எழுபதில் அக்கறை செலுத்துங்க. ரொம்ப குயிக்காக எழுந்திரிக்க கற்றுக்குங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அன்னனைக்கு அன்னன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை அப்பப்போ 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 செஞ்சிடணும். அப்புறமா செஞ்சிடலாம் சொல்லி ஒதுக்கக்கூடாது. அது நல்ல வேலையாக இருக்கட்டும் கெட்ட வேலையாக இருக்கட்டும், அதை பற்றி நான் இங்கே பேச வரல. அது ஒரு வேலை எடுத்துக்கணுமா, அதை வந்து செஞ்சு முடிக்கணும். அதை வந்து லேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம், அப்புறம் செய்யவே முடியாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்துங்க. நம்ம நான் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறேன் போகிறேன் வரேன் அதனால இது வந்து படிச்சு கிழிச்சு சொல்கிறேன் நினைக்காதுங்க. ரியலாகவே அவன் வாழ்க்கையிலே இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்க முடியும், என்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்க முடியும். எனக்கு 60 வயசு ஆகுது, ரொம்ப பேர் சொல்கிறான் கிளப்பையும் அப்படியே சும்மா துள்ளி குதிக்கிறானே எப்படின்றான். அவன் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போவான், அதெல்லாம் நான் மைண்டில் ஏற்றுட்டு இல்லை. நான் எப்போவும் என்ன மாதிரியே இருப்பேன், என்ன போலவே இருப்பேன், எனக்கு என் மைண்டில் என்ன படுதோ அதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு தோணும், சொல்லினே இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கேட்கலாம், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போட்டே இருக்கலாம். தேங்க்யூ.